ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவே தமிழ் நியூ இயர் விலாகாகவே இருக்கட்டும்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும். உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனல் நேம் வந்து கீத்தோஸ் ஹோம் என்டர்டெயின்மெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நியூ இயர் காலையிலேயே வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு அடுப்பில் பால் காயுது, ஒரு அடுப்பில் நம்ம பருப்பு வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக போட்டிருக்கேன். ஓகே, நம்ம அதுக்குள்ளே பால் காஞ்சிருச்சு. சரி, நம்ம பாப்பாக்கும் பால் கொடுத்துட்டு நம்மளும் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே மார்னிங் டைம் வந்து நம்ம காஃபி குடித்தாதான் அந்த ஒரு சுறுசுறுப்பே நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பாப்பாக்கும் பால் ஆற்றிட்டு நம்மளும் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டாச்சு. காஃபி குடித்த கையோட ஓகே, பாப்பாவுக்கு தண்ணி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து நம்ம தண்ணி காய வச்சாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியும் எடுத்து வச்சிட்டேன். இப்போது இது ஒரு கால் மணி நேரம் ஆகும் தண்ணி சூடாகிறதுக்கு. சரி, அது வரைக்கும் சும்மா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரசத்துக்கு தக்காளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரசத்துக்கு வந்து தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். எப்போவுமே நான் வந்து மூணு தக்காளி தான் போடுவேன் ரசத்துக்கு, அதுக்கு கம்மியாக நான் போட மாட்டேன். பெரிய தக்காளியாக இருந்தாலும் சரி, சின்ன தக்காளி இருந்தாலும் மூணு தக்காளி போடுவேன். கொஞ்சம் புளி ஜாஸ்தி சேர்த்த மாட்டேன். ஓகே, ஒரு சின்ன துண்டு புளி போட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்னென்ன பொரியலுக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொரியலுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, கோஸ் போட்டு பொரியல் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது வந்து சாம்பாருக்கு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் உடச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் எதுக்குன்னா பொரியலுக்கும் நமக்கு சாம்பாருக்கும் நம்ம தேங்காய் வேணும் அப்படிங்கிறக்க வேண்டி நம்ம தேங்காய் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் உடச்சாச்சு. நான் கையில் வச்சுருக்கிறது சின்ன மூடி, இந்த சைடு கையில் வச்சுருக்க பெரிய மூடி. ஏன்னா பெருசாக இருந்தால் கூட நம்ம செதறினோம்னா பேலன்ஸ் இருந்தாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு வேறு ஏதாவதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன மூடியாக இருந்தால் நமக்கு வந்து செதறிட்டு பத்தும் பத்தாமே இருக்கும். ஸோ ரெண்டு வேலையாக இருக்கும். அதனால் நான் பெரிய மூடியை செதறிக்கிறேன். பாருங்கள், நான் எப்போவுமே வந்து அருகாமனையில் தான் நான் தேங்காய் செதறுவேன். பாருங்கள், தேங்காய் செதறியாச்சு. தேங்காய் செதறிட்டு தேங்காய் சாப்பிட்றதுக்குன்னே ஒரு ஆள் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. நான் எங்கே தேங்காய் செதறினாலும் அவங்க எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க. பாப்பா பாருங்கள், பாதி தேங்காய் அவங்களே சாப்பிட்டாங்க. நான் மூடியில் காமிச்சது எவ்வளோ பெரிய மூடி பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. அவங்க பாதியே சாப்பிட்டு மறுபடியும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம மதியத்துக்கு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரிசி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு விசில் வந்துருச்சு. பருப்பு விசில் வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வந்து இந்த பருப்பில் வந்து வெறும் பூண்டும் பருப்பு மட்டும் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பாருங்கள், அதே கையோடையே நமக்கு ரசத்துக்கு வேக போட்ட தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காய் கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் முருங்கைக்காய் கட் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி தோல் எடுத்து கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வேகும். அது ஒரே சைடே தோல் எடுக்கக்கூடாது, திருப்பி திருப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஒரே சைடு தோல் எடுத்தீங்கன்னா ஒரு பக்கமே எல்லா தோலும் போகிற மாதிரி இருக்கும். அதனால் திருப்பி திருப்பி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காய் வெட்டியாச்சு. இப்போ வந்து நான் வேக போடும்போது பருப்பும் பூண்டும் மட்டும்தான் வேக போட்டிருந்தேன். தக்காளி வெங்காயம் எதுவுமே அந்த பருப்பு கூட வேக போடலை. ஸோ அதனால் நான் வந்து பருப்பும் பூண்டும் வேக வச்சது தனியாக இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ முருங்கைக்காயும் தக்காளி வெங்காயம் வணக்கி நம்ம முருங்கைக்காயும் வேக வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருகப்பிள் இதில் போட்டு நம்ம வந்து எப்பவும் போல் தக்காளி வெங்காயம் வணக்கி முருங்கைக்காய் வேக போட்டுடலாம். பாருங்கள், முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே நான் ரசம் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ ரசம் நமக்கு ரெடி ஆயாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரசம் ரெடி ஆயாச்சு. அடுத்தது வந்து நம்ம பொரியலுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அது காஞ்சு நம்ம போட்டு, எப்போவுமே வந்து நம்ம பொரியல் பண்ணும்போது வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சமையல் வேலைகள்லாம் முடிஞ்சது. அடுத்தது வந்து நம்ம பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது வந்து நான் நைட்டே எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா காலையிலேயே முழிக்கணும் இல்லையா, அதனால் நைட்டே எடுத்து வச்சு. இந்த காயின்ஸ் எல்லாம் எடுக்கிறக்கு வந்து ஒரு ஆள் காலையிலேருந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. நானும் விரட்டி விட்டாலும் அங்கேயே தான் இருக்கான்.
ஓகே, நம்ம இப்போ பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்குக்கு பொட்டு வச்சு திரியில் போட்டிருக்கேன். திரியெல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் கீழே வந்து ரெண்டு தட்டு வச்சு நான் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா வாங்கி தந்தது. ஸோ அது வந்து அதில் வச்சு நம்ம விளக்கேற்றி வச்சாலே பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அப்படி வச்சுருக்கேன். நான் எனக்கு வந்து பூ கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் எனக்கு இங்கே வந்து நேற்று எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க, எங்கள் அத்தை நேற்று பூ வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பூ வந்து நான் சாமிக்கு போட்டிருக்கேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் ஓப்பன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வ்ளாக் தமிழ் நியூ இயர் வ்ளாக் போட்டிருக்கேன். இந்த சேனலை பார்த்துட்டு மறக்காமல் நமக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடணும், நல்லா ஸ்கூலுக்கு போகணும், எல்லாமே பண்ணணும்னா செய்ய முடியும். கார்டர் மம்மி, கார்டர் டீச்சர், ஓ ஹெல்ப்பி ஆல்வேஸ். இது ஹாப்பி, ஹாய் ஹாப்பி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தமிழ் நியூ இயர். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி தட்டில் சாப்பாடு போடலான்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். சரி அப்படியே உங்கள்கிட்டையும் அதை ஒரு காமிச்சிடலாம், நான் என்னென்ன இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கலான்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னா சாப்பாடு, கேரட்டு, பீன்ஸ், கோஸ் போட்டு பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், இதுதாங்க நமக்கு இன்றைக்கு இன்றைக்கான லஞ்சு. Okay friends, thank you for watching. Subscribe to Minoti Kitchen, comment பண்ணுங்க. பண்ணி கார்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.